துகுசு டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் உள்ள மதுபான கடையை மூட வேண்டும். அகில பாரத இந்து மகாசபா கலெக்டரிடம் கோரிக்கை மனு. அகில பாரத இந்து மகாசபா தேசிய தலைவர் ஆனந்த் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் திருச்சி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஷேக்குமார், ஓம் இந்து பாதுகாப்பு மகாசபா தலைவர் மதுபாலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். திருச்சி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பாலச்சந்திரனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதில் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகில் சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு செல்லும் சர்வீஸ் சாலையில் டாஸ்மாக் மதுபான கடை செயல்பட்டு வந்தது. உயர் நீதிமன்ற உத்தரவுபடி இக்கடை சில ஆண்டுகளுக்கு முன்பு அகற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2018 அக்டோபர் மாதம் மீண்டும் அந்த டாஸ்மாக் மதுபான கடையை திறக்க முயற்சித்த போது அப்பகுதி மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அப்போது மதுபான கடை திறக்கும் முடிவை டாஸ்மாக் அதிகாரிகள் கைவிட்டனர். இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 18 முதல் இந்த மதுபான கடை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். அந்த சர்வீஸ் சாலை ஒருவழி பாதையாகும். மதுபான கடைக்கு சென்று மது வாங்கிக் கொண்டு அந்த ஒருவழி பாதையில் தான் திரும்ப வர வேண்டும். இது வாகன ஓட்டிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. ஜமால் முகமது கல்லூரி, கிறிஸ்துவ தேவாலயம் உள்ளிட்டவை அப்பகுதியில் உள்ளது. இதற்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் மதுபான கடையால் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மது குடிப்பவர்களை சாலையில் செல்லும் பெண்கள் மற்றும் பொதுமக்களிடம் தகராறு செய்கின்றனர். இதனால் அப்பகுதியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளது. ஆகையால் இந்த டாஸ்மாக் மதுபான கடையை இந்த பகுதியில் இருந்து அகற்ற வேண்டும். இவ்வாறு அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளது. திருச்சி டிவிஎஸ் அருகில் நெடுங்காலமாக ஒரு டாஸ்மாக் நடந்து கொண்டு வருகிறது. அது வந்து நடுவில் வந்து மூடி வச்சுருந்தாங்க. பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை மூடி வச்சுருந்தாங்க. கோர்ட்லேயும் வந்து கேஸ் நிலுவையில் இருக்குது. இப்போ வந்து இதை மறுபடியும் அதை திறந்துருக்காங்க. அதனால் வந்து பக்கத்தில் வந்து கல்லூரி, சர்ச்சு, மசூதி, கோயில், கல்லூரி, பள்ளி எல்லாம் இருக்குது. பொதுமக்களுக்கு மிகவும் இடையூறாகவும் அச்சுறுத்தலாகவும் இருக்குது. ஏன்னா அங்கே பார் இல்லை, அந்த இதுக்கு வந்து பார் இல்லாதனால வெளியில் தான் வந்து குடிக்கிறாங்க. குடிக்கிறதுனால வந்து பெண்களை வந்து கையை பிடிச்சிக்கிடுக்கிறது, இது மாதிரி சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். நாங்கள் அரசு இயந்திரங்கள் இதை வந்து சரி செய்யணும், இந்த கடையை வந்து உடனடியாக மூடணும். இதுக்கு கோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருக்கோம். நாங்கள் ஓரிரு நாட்களில் வந்து அந்த ஸ்டே வந்துடும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதை வந்து முழுமையாக இந்த கடையை மூடுறதுக்கு வழிவகை செய்யணும் கேட்டுக்கொள்கிறேன். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். டாக்டர் விஎஸ்ஆர் ஆனந்த், தேசிய தலைவர், அகில பாரத இந்து மகாசபா.